ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். நீங்கள் இப்போ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, மன நம்பிக்கை இழக்காமல் தைரியமாக இருங்க. நீங்கள் தெய்வமாக வணங்குற நம்மளோட சாயப்பா உங்களுக்கு துணையாக இருக்கிறாரு, அதை எப்பொழுதுமே மறந்துடாதீங்க. வாரம் வாரம் வியாழக்கிழமை சாயப்பாவை பார்க்க அவரோட ஆலயத்துக்கு போயிடுவேன். ஆனால் என்னால் போக முடியலையே, இந்த கோவிட் வந்ததுலேருந்து என்னால் கோவிலுக்கு கூட நிம்மதியாக போக முடியலையேன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. நீங்கள் இருக்கிற இடத்துலையே சாயப்பா இருக்கிறாரு, உங்கள் கூடவே தான் இருக்கிறாரு. அவரை தேடி நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டியதில்லை. உங்கள் கூடயே இருக்கிற சாயப்பாவை நீங்கள் எதுக்கு தேடி போகணும்? இன்றைக்கி வியாழக்கிழமை அதுமா ஒரு விஷயத்தை வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. நம்ம சாய் குடும்பத்தில் பெரும்பாலும் இதை கடைபிடிச்சு வந்துக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். சாய்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது தயவு செய்து எனக்கு வந்து பிச்சை போடுங்க சாயப்பான்னு வந்து பிரார்த்தனை பண்ணாதீங்க. அது எவ்வளவு பெரிய பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி, எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இந்த கோவிட் மாதிரி காலகட்டத்தில் நிறைய நண்பர்கள் பாதிக்கப்பட்டு உடல்நலம் சரியில்லாமலும் வந்துருக்கீங்க. உங்கள் அன்புக்குரியவங்க மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும், நீங்கள் மனசில் என்ன விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப முக்கியமான பிரார்த்தனை தான், உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற விஷயத்துக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி, மன நம்பிக்கையோட தைரியமாக அவர்கிட்ட உரிமையோடு வந்து கேளுங்க. எப்படி கேட்கணும்? உரிமையோடு, எனக்கு இதை செஞ்சு கொடுங்க, எனக்கு நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, நான் உங்கள்கிட்ட தான் உரிமையோடு கேட்க முடியும் அப்படின்னு நம்பிக்கையோட உரிமையோடு அவர்கிட்ட வந்து கேளுங்க. அவர்கிட்ட நீங்கள் பயபக்தியோடு பிரார்த்தனை பண்ணுறதோட நம்பிக்கையோடையும் உரிமையோடையும் வந்து கேட்டு பாருங்கள், நிச்சயமாக அவர் வந்து கொடுப்பார். பிரார்த்தனை பண்ணும்போது அழுவ வேணாம், உங்கள் மனம் படுற வேதனை அவருக்கு நல்லாவே தெரியும். உங்கள் அழுகையை நிப்பாட்டிட்டு நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அந்த பிரார்த்தனை நிறைவேறுங்கிற நம்பிக்கையோடையும் உரிமையோடையும் தைரியமாக அவர்கிட்ட வந்து கேளுங்க. நிச்சயமாக உங்களோட பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பார். இதை நிறைய தருணங்களில் நீங்கள் வந்து உணர்ந்திருப்பீங்க. இருந்தாலும் கால சூழ்நிலை காரணமாக நீங்கள் அனுபவிச்சிட்ருக்க கஷ்டம் உங்களே அறியாமல் அந்த அழுகை வந்து வந்துடுது. இது இயற்கை தான், தவறு கிடையாது. இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் வந்து தவிர்த்துருங்க. பிரார்த்தனை பண்ணும்போதும் தயவு செய்து எனக்கு வந்து பிச்சை போடுங்க சாயப்பான்னு அவர்கிட்ட வந்து பிச்சை கேட்காதீங்க. சாய்க்கு பிடிக்காது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சாய்கிட்ட உரிமையோடு கேட்டு பாருங்கள், நிச்சயமாக அவங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறும். நீங்கள் பிச்சை கேட்டு கொடுக்குற அந்த ஒரு டிஸ்டன்ஸில் அவர் வந்து கிடையாது. நீங்கள் உரிமையாக கேட்டு வாங்குகிற டிஸ்டன்ஸில் தான் அவர் இருக்கார். அதாவது உங்கள் கூட இருக்கிறாரு, உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கார். அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட நீங்கள் எதுக்கு பிச்சை கேட்கணும்? உங்களை விட்டு விலகி போகிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்கள் போய் கெஞ்சி கேட்கலாம், ரிக்வஸ்ட் பண்ணலாம். உங்களை தேடி வரவர்கிட்ட, உங்கள் கூடயே பயணம் செஞ்சிகிட்டு இருக்கவர்கிட்ட போயிட்டு நம்ம எதுக்கு ரிக்வஸ்ட் பண்ணணும், பிச்சை கேட்கணும்? சாய் உங்கள் கூட இருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக நம்புனீங்கன்னா தயவு செய்து இனிமேல் பிரார்த்தனை பண்ணும்போது பிச்சை கேட்காதீங்க, ரிக்வஸ்ட்டும் பண்ணாதீங்க. உரிமையோடு கேளுங்க, சாயப்பா என்னோடய பிரார்த்தனை நிறைவேற்றி வைங்க, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு உரிமையோடே கேளுங்க. எந்த ஒரு தவறுமே கிடையாது. நடந்து முடிஞ்சதை நினச்சி கவலைப்படாதீங்க, இனிமேல் நடக்க போகிறத சிந்திங்க, எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். வியாழக்கிழமை பதிவு, இந்த பதிவில் நம்ம சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதிர்மறை சிந்தனைகள் வேணாம். ஒருவேளை என்னோடய பிரார்த்தனை நிறைவேறாமல் போயிடுமோ, சாய் என்னை கைவிட்டுருவாரோ, இந்த மாதிரி எந்த ஒரு எதிர்மறை சிந்தனைகளும் வேணாம். அதே மாதிரி ஏதாவது விரதம் நீங்கள் ஏதாவது இருந்துக்கிட்டு இருந்தீங்கனாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்தாலும் சரி, அது தள்ளி போகுதுன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. அது கால ஓட்டத்தில் சாயப்பாவே வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீங்களே மறந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட என்ன கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணீங்களோ அதை அவரே கேட்டு வாங்கிக்குவார் உங்ககிட்ட. இது வந்து நிறைய சம்பவங்களை சாய் பக்தர்கள் வந்து உணர்ந்திருக்காங்க. சாய் சரித்திரத்துலேயும் இதை வந்து டீட்டெயிலாக வந்து குறிப்பிட்டு ஒரு அத்தியாயத்தில் வந்து சொல்லியும் இருக்காங்க. தன்னோட பக்தர் தனக்கு காணிக்கையாக கொடுக்குறேன்னு சொன்னதை அவங்க மறந்தாலும் வேறு ஏதாவது ஒரு ரூபத்தில், அதாவது நீங்கள் கோவிலில் போயிட்டு ஏதாவது உண்டியலில் ஏதாவது பணம் போடுறதா இருக்கட்டும்,
இல்லை வேறு ஏதாவது டொனேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு பாத்திரம் பண்ணியிருந்தாலும் சரி, வேறு ஏதாவது ஒரு கஷ்டப்படுறவங்க மூலமாக வந்து அந்த காணிக்கையை உங்கள்கிட்டருந்து கேட்டு அவரையும் வந்து வாங்கிக்குவார். இந்த மாதிரி எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் விரதமாக இருந்தாலும் தள்ளி போயிடுச்சே ஒரு தடங்கலாயிடுச்சேன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. நீங்கள் சாயப்பாவை மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் என்ன அவருக்கு தரணும்னு ஆசைப்பட்டீங்களோ அவர் அதை கேட்டு வாங்கிக்குவார். அதனால் இன்றைக்கி கொடுக்க முடியாமல் போயிடுச்சு, இன்றைக்கி இதை செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னு எந்த ஒரு கவலையும் உங்களுக்கு வேணாம், எந்த ஒரு நெகட்டிவ் சிந்தனையும் வேணாம். அதுதான் இதில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இதை என்னால் செய்ய முடியாமல் போயிடுச்சு, அதனால் என்னோடய பிரார்த்தனை நிறைவேறாமல் போயிடுமோ, என்னோடய வேண்டுதல் நடக்காமல் போயிடுமோ, என்னோடய விரதத்தில் தவறு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு மனக்குழப்பமும் வேணாம். ஏன்னா எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை, ஒரு சில நண்பர்கள் இந்த வியாழக்கிழமை விரதம் வந்து இருந்துகிட்டு இருக்கீங்க. அந்த பயத்தோடையே விரதம் வந்து இருக்க வேணாம். சப்போஸ் விரதம் இருக்கும்போது சிறு சிறு தடங்கல்கள் வந்தாலும் அதையும் நீங்கள் நெகட்டிவாக எடுத்துக்காதீங்க. எல்லாமே நல்லதுக்குன்னு யோசிங்க. நிச்சயமாக எல்லாமே நல்லதுக்கு தான். உங்களோட காணிக்கைகள், உங்களோட பிரார்த்தனைகள், உங்களோட வேண்டுதல்கள் எல்லாமே அவருக்கு தெரியும். உங்கள்கிட்டருந்து என்ன வாங்கணுங்கிறத அவரே காணிக்கையை கேட்டு வாங்கிக்குவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சாய் உங்கள் கூட தான் இருக்கிறாரு. உங்கள்கிட்டருந்து என்ன வேணுமோ அதை அவரே வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்களை ஞாபகப்படுத்தி உங்களை அந்த காணிக்கையை செலுத்த வைக்கிறதுக்கு அவரே வந்து ஊக்குவிப்பார். அந்த மாதிரி உங்களோட காணிக்கையை அவர்கிட்ட வந்து போய் சேர்ந்துடும். அதனால் நீங்கள் எதை நினச்சி வந்து கவலைப்படாதீங்க, விரதத்தை நினச்சி வந்து கவலைப்படாதீங்க. எந்த ஒரு தடங்கல்கள் வந்தாலும் எல்லாத்தையும் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக இருங்க. வரப்போகிற நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் இனிமையோடையும் நன்மையோடையும் வந்து அமையட்டும். இப்போது 2 நிமிஷம் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.